மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரியா குட்டீஸ், நாங்க இன்றைக்கு பாதியுருக்கள் இணைக்க போறோம். சரியா, முதலாவது வந்து என்ன பழத்தின் பாதி இருக்குது? தோடம்பழம், வாழைப்பழம், ஆப்பிள். அடுத்தது தர்பூசணி. என்ன நீங்கள் சாப்பிட்ற என்னன்னு சொல்றது வத்தக பழம்னு சொல்லுவோம். அதில் ஒவ்வொரு பாதி பழங்களும் இருக்குது. அதில் சோடிய நாங்கள் தேடி எடுக்க போகிறோம். சரியா, இதில் வந்து தோடம்பழம், இது ஒரு முழு பழமும் இருக்குது, பாதி பழமும் இருக்குது. அடுத்தது வாழைப்பழம், ஆப்பிள். அடுத்தது என்ன பழம்? தர்பூசணி. என்ன வத்தக பழம்னு சொல்லுவோம். சரியா, அப்போ நாங்கள் இப்போ இணைக்க போகிறோம். இது தோடம்பழம். தோடம்பழத்தை எங்கே இணைக்க போகிறோம்? தோடம்பழத்தின் பாதி என்ன? அரைவாசி. என்னன்னு சொல்கிறது? அரைவாசி. அதே போல் வாழைப்பழம் என்ன? வாழைப்பழம். இதில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட வாழைப்பழம். அதே போல் ஆப்பிள், ஒரு ஆப்பிளை இரண்டாக வெட்டி எடுக்கப்பட்டது. அடுத்தது தர்பூசணி. என்னது? வத்தக பழம். வாட்டர்மெலன் என்ன? சரி, இப்படி பழங்களை வந்து பாதியாக உள்ள பழங்களை நாங்கள் என்ன செய்தது? அரைவாசியாக இருக்கிற பழங்களை வந்து இணைச்சிருக்கிறோம். சரியா, அடுத்தது அதே போல இதுவும் அதே போலதான். முதலாவது பழம் என்ன இருக்குது? ஆப்பிள். அடுத்தது வாழைப்பழம். அடுத்தது என்ன இருக்குது? காய்கள். என்ன? அதே போல இது வெறும் இதோடைய இணைக்கப்பட்டிருக்கு. சரியா, பாருங்க, இது பாதியுருக்களை பாதியுருக்களோட இணைச்சிருக்கு. அடுத்தது என்ன பாருங்க, என்ன இது? மிருகங்கள். என்ன இது? மிருகங்கள். முதல் வந்து எதை இணைச்சினாங்கள்? பழங்களை இணைச்சினாங்கள். என்ன முதல்ல வந்து பழங்கள்ல அரைவாசி உருக்களை இணைச்சிராங்கள். இப்ப வந்து விலங்குகள். முதலாவது என்ன இருக்குது? முதலாவது படம் பூனை. அடுத்தது அடுத்தது என்ன? முயல்ட முகம், நாய் என்ன? அதே போல பசு என்ன? அடுத்ததும் என்னது? நரி. இப்படி ஒவ்வொன்றின் முகங்களையும் ஒன்றோட இணைக்க போறோம். சரியா, இப்ப பார்ப்போம். முதலாவதுக்குரிய படம் இதையும் இதையும் இணைப்போம். அடுத்தது இரண்டாவது இணைச்சிட்டோம். அடுத்த படம் இதோட வரும், இதோட வரும். பிறகு இந்த படம் வந்து இதுட பாதியோட வரும். அதே போல இது. சரியா, நான் நினைச்ச சரியா? இணைச்ச ஒவ்வொரு முகங்களையும் அரைவாசி முகங்கள் சரியா இருக்கா? சரியாக இருக்குது என்ன? அடுத்தது பார்ப்போம். முதல் வந்து முகங்கள்ட அரைவாசிய இணைச்சினாங்கள். இப்ப வந்து விலங்குகள் முழுமையாக இருக்குது, அதுல அரை பின்பகுதியை காணேன். முதல் பகுதியும் பின்பகுதியையும் சரிசமனாக அரைவாசியாக்கப்பட்டிருக்கு. முதல் முகங்களை மட்டும், மிருகங்கள்ட முகங்களை மட்டும் அரைவாசியாக இருந்தது. இது விலங்குகளையே, முழு விலங்குகளையே அரைவாசியாகப்பட்டிருக்கு. சரியா, முதல்ல இருக்கிறது என்னது? பசு. அடுத்தது ஆடு. அடுத்தது கழுதை, குதிரை.
சரியா, என்னென்ன மிருகங்கள் விலங்குகள்? பசு இருக்குது, ஆடு இருக்குது, கழுதை இருக்குது, குதிரை. சரி, குதிரை, அடுத்தது கழுதை. சரியா, இது குதிரை, இது வந்து கழுதை. சரியா, இப்போ இணைக்க போறோம். முதலாவது பசு. பசுவினுடைய அரவாசியுரு எங்கே இருக்குது? முகம் இருக்குது, பசுவின் முன் கால்கள் இரண்டும் இருக்கிறது. அப்ப பசுவின் பின் கால்கள் எங்க இருக்குது? இதுல இருக்குது. என்ன? பசுவினுடைய கால்கள். இதையும் இதையும் இணைச்சா முழு உருவம் வரும். அடுத்தது ஆடு. சரியா, ஆடு, ஆட்டை இணைப்போம். சரியா, அடுத்தது குதிரை. எங்க இருக்குது? இருக்குது. அதே போல அதையும் நினைச்சா முழு உருவம் எங்களுக்கு கிடைக்கும். என்ன செய்யறோம்? பாதி உருக்களை நாங்க வந்து இணைக்கிறோம். பாதி உருக்களை இணைக்கும் போது எங்களுக்கு முழு உருவங்கள் கிடைக்கும். சரி, முதல்ல பழங்களை இணைச்சா, பிறகு மிருகங்கள முகங்களை இணைச்சா, பிறகு மிருகங்களையே இணைச்சா, இப்ப வந்து என்ன அரவாசியாக்கப்பட்டிருக்குது? வாகனங்கள். என்ன? தரையில் செல்லும் வாகனமும் கடல்ல செல்ற ஒரு வாகனமும் இருக்குது. கடல்ல என்ன செல்லும்? கடல்ல, இதுல இருக்கிறதுல என்ன கடல்ல போறது? கப்பல். சரியா, மற்றதெல்லாம் எங்க போகும்? தரையில், ரோட்ல, என்ன, வீதியில செல்லும் வாகனங்கள். இது எப்படி இருக்குது? இதையும் அரைவாசி உருவாக இருக்குது. அப்ப நாங்க முதலாவது உருவுக்கு பொருத்தமானதை பார்ப்போம். முதலாவது பொருத்தமானது, முதலாவதுக்கு எது பொருத்தம்? ஏது? என்ன? ஜீப். அதே போல கப்பல். அடுத்ததும் ஒரு பச்சை நிற ஜீப். அடுத்தது என்ன இருக்கு பாப்பம்? இப்ப பாருங்க, முதலாவது என்ன? இது, இது இந்த உருவம். என்ன? அடுத்தது புகை வண்டி. அது புகை வண்டியோட புகை வண்டிய சேப்போம். அப்ப பிள்ளைகள், புகை வண்டியும் இருக்குது. இல்ல, தண்டவாளத்துல செல்றது என்ன? புகை வண்டியும் இருக்குது, கடல்ல செல்ற கப்பலும் இருக்குது, இந்த வீதியில என்ன தேர்ல போற, தேர் ரோட்ல போற வாகனங்களும் இருக்குது. சரியா, இப்ப இது, சரி, அப்ப இது என்ன? இது வாகனங்கள். எதுல எதுல செல்ற வாகனங்கள்? கடல்ல செல்ற, கடல்ல பயணிக்கிற வாகனங்கள், தண்டவாளத்துல பயணிக்கிற வாகனங்கள், தரையில பயணிக்கிற வாகனங்கள். வாகனங்கள் எப்படி இருந்தது? அரைவாசியாக இருந்தது. நாங்கள் அதை முழுமையான ஒரு வாகனங்களாக என்ன செய்யணும்? இணைக்கிறோம். என்ன முழுமையாகிறதுக்கு எந்த பகுதி எந்த பகுதியோட சேருமென்னு பார்த்துருக்குறோம். சரியா, சரி. அடுத்ததையும் பாருங்க, இதையும் ஒரு அரைவாசியாக்கிற உருத்தான். என்னென்ன இருக்குது? விலங்குகள் இருக்குது, மீனினங்கள் இருக்குது, என்ன, அதே போல ஊர்வன இருக்குது. இதுல பார்ப்போம். சிங்கம், முதலாவது என்னது? சிங்கம், சிங்கம், சிங்கத்தின். அடுத்தது இது மீன். என்ன, எங்க இருக்குது மீன்? இது மீன். அதே போல முதலை. சரியா, பூனை இருக்குது, பாயிரது போல மீன் இருக்குது, முதலை இருக்குது. அடுத்தது வேற என்ன இருக்குது? சிங்கம் இருக்குது. என்ன, அப்ப இதுல உள்ள ஊர்வன, ஊர்றது, நீந்துறது, விலங்கு. என்ன? ஊர்ற, நீர்ல வாழ்றது, காட்டுல வசிக்கிறது, ரெண்டு இதுல இருக்கு. சரியா பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு வந்து பாதி உருக்களை வந்து இணைச்சிருக்கிறோம். இவ்வளவு நேரமும் பொறுமையோட இருந்து பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சின்ன சிறிய சிறார்களுக்கும் எனது நன்றிகள். பாய் குட்டீஸ். கல்வி டிவியில்
புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.